சாத்தான் குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள காவலருக்கு இன்று மாலை வரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. சாத்தான் குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கைதான காவலர் சாமதுரை மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். மகளின் பூப்புனித நீராட்டு விழாவில் பங்கேற்க ஜூன் 5ஆம் தேதி முதல் ஜூன் 7ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்க கோரி காவலர் சாமதுரை மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி முரளிசங்கர் முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் காவலர் சாமதுரைக்கு நேற்று மதியம் 1 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார்.